காய்ஸ், வெல்கம் பேக் டு தேவேஷ் அப்சர்வேஷன். நான் உங்கள் ஆர் எஸ் ஸ்ரீமதி. நான் உங்கள் ஆர் எஸ் தேவேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான சேனல் தாங்க. அதாவது விசில் மியூசிக் சேனல். அதாவது இந்த விசில் நான் ஒரு பாட்டை வாசிப்பேன், ஒரு பீஜியமாக வாசிப்பேன். இந்த பீஜியம் அந்த பீஜியமாக எங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிவோம். அந்த பாட்டை வந்து அப்படி கண்டுபிடிக்கலன்னா knock knock அதான் தண்ணே ஒட்டு. ஓகேவா? இதில் அந்த பாட்டோட சீச்சி இருக்கு, மூணாவதுச்சு இதில் இருக்கு. அந்த பாட்டை எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பீஜியம் வச்சுட்டு அதை எங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுப்போம். அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் இருக்கலாம் வந்து, நம்ம வந்து அழகாக வாசிக்கணும். ரொம்ப கேவலமாக இருக்கும், கண்டுபிடிக்கணும். அதுதான் ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? கொட்டும் கிடைக்காது, ஆனால் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எடுத்துக்க படலாலும் கொட்டு கிடைக்காம தப்பிச்சிடலாம். ஏன்னா ஓகேவா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீட்லாம் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் சீட். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து பாடத்துலாம் கண்டிப்பாக வந்து இதை குளிக்கு கொடுக்கலாம். நல்லா குளிக்கு கொடுக்கலாம். சரி சரி சரி. ஓகே, நான் தான் வேலை பண்ண போகிறேன். ஓகே, விசில் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளோட விசில். இது வந்து நாங்கள் வந்து டாய் தான் எனக்கு கிடச்சிது கிண்டர்ஜாய்லேருந்து. அதுதான் மைக்கு நாங்கள் வந்து நல்லா தான் கேட்போம். ஏன்னா வந்து நான் வந்து இந்த ட்ரை பேலே ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கான ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு நான் அதில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது நல்லா தான் கேட்கும். இன்னும் நம்ம எடிட்டிங்லையும் அந்த சவுண்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம். சரி, வந்து பார்க்க போகல. வேணாம் சொல்லுவேன் முதல் பாட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால நாக் நாக் கிடையாது. அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? லூசு தப்போ வந்து நான் வந்து பண்ணா அவங்க அவங்க தப்பா சொன்னா அவங்களுக்கு தான் கொட்டு. இப்ப நீ பாடல் பாப்பேன்.
அம்மா ரைட் பண்ணது. அதனால வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் எங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சாச்சு. சிங்கப்பெண்ணே நடன், சிங்கப்பெண்ணே நடன், ஆ இன்னமே உன்னை. இப்போ வந்து இவளுக்கான கடைசி பாடல் இதுல வந்து நம்ம என்ன தெரிவிக்கலாம்னா, ஆமா மூணாவது பாடல், அடுத்தது மூணாவது பாடல், இன்னும் மூணு இருக்கு எனக்கான மூணாவது பாடல், இன்னும் மூணு இருக்காது, ஏதாச்சும் ஒண்ணுதான் வெளிப்படும். ஸோ இது வந்து அவளுக்கான கடைசி பாடல். அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான பாடல் தான், தெரிஞ்சிட்டு பழைய பாட்டு. இந்த பாட்டு என்னன்னு நான் சொல்லி தந்திருக்கேன், நீ வந்து ரெண்டு பாடம் தப்பு பண்ண தெரியாது. கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சிலே தெரியல தெரியல பாஸ் தெரியாது. இந்த பாட்டு இன்னும் ரெண்டு இருக்கு, ரெண்டு பேருக்கு போதும். நினைச்சீங்கன்னா இது உங்கள் தேவேஷ் அப்சர்வேஷன்.